ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக்லஸ் ப்ளம் கேக். இதில் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை நட்ஸ் போட்டு நான் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப மாய்ஸ்டாக, ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய கேக். இது வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு எல்லா நட்ஸையும் ஃப்ரூட்ஸையும் சேர்ந்து கலவையாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நட்ஸ் ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸில் கொஞ்சம் செரீஸ், அதுக்கப்புறம் கேன்பெரிஸ், பெரிஸ், ஆப்ரிகாட், உலர்ந்த திராட்சை, கொஞ்சம் டூத்தி ஃப்ரூட்டி, இது எல்லாமே போட்டு நம்ம சோக் பண்ணி வைக்க போகிறோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சோக் பண்ணிடலாம், ட்ரை நட்ஸ் நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா ஊறணும், அதனால் 1-2 மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்து ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சுகர் கேரமலைஸ் பண்ணுறேன் நான். இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணும் போது ஒரு அப்பியரன்ஸ் அண்ட் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். கேக்குக்கு ஒரு க்ரீமினஸ் நம்மளுக்கு வந்து கேக்கில் கிடைக்கும். 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவும் இப்போ ஊற்ற வேண்டாம். இது நல்லா மெல்ட் ஆகி அது ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். சுகர் கேரமலைஸ் பண்ணும் போது லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு பர்னிங் ஸ்மெல் வரும், இல்லைனா கருகி போயிடும். ஸோ அதனால் அது கேர்ஃபுல்லாக நம்ம ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, சுகர் நல்லா திக்கன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு திக் ஆகிடும். இது இப்படியே வச்சுட்டோம்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஹாட் வாட்டர் வந்து எவ்வளோ கப் அளவுக்கு சுகர் எடுத்தோமோ அந்த கப் அளவுக்கு சுடு தண்ணி வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் இது மிக்ஸ் பண்ணும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றணும், ஏன்னா அந்த பபுள்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபேஸில் அடிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை வந்து கேரமலைஸ் சிரப் மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இது நல்லா ஆறின பிறகு நம்ம கேக் பேட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும், இதில் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன், காய்ச்சின பால். 1/4 கப் அளவுக்கு வெஜிடேபிள் ஆயில் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நல்லா பீட் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு விஸ்க் வச்சு. இது கூட நம்ம வந்து இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பட்டை பவுடர். இது கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லாமே சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நான் 1/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன், 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நார்மல் பவுடர் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒயிட் சுகர். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஆறுன அந்த கேரமலைஸ் சிரப்பையும் ஆட் பண்ணிவிட்டு எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். ஒரு 2 மணி நேரம் கழித்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஆரஞ்ச் ஜூஸில் எல்லாமே நல்லா சோக் ஆகிருக்கும். இது கூட நம்ம ட்ரை நட்ஸ் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை நட்ஸ் பார்த்திங்கன்னா கேஷ்யூஸ், கொஞ்சம் பிஸ்தா, வால்நட், ஆல்மண்ட்ஸ். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக் பேட்டரை வந்து கேக் டின்ல வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட வெசலில் வந்து ஒரு 7-10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் 30-45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருங்க. செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எதுவும் மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கும். ஸோ நல்லா ஆறின பிறகு நீங்கள் ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா கேக் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் எவ்வளோ சாஃப்டாக, மாய்ஸ்டாக, நல்லா டேஸ்டியான ஒரு கேக் நம்ம குயிக்காக ரெடி பண்ண முடியும். ஹோப் இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.